ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ரம்யா பாண்டியன் பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்களே நடிப்பை காமிச்சேன் யாருக்குமே தெரியல இடுப்பு மடிப்பை காமிச்சேன் எல்லாருக்கும் அவங்க தாங்க இடுப்பு மடிப்பை வச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க ஒரு ஷூட்ல வந்துட்டு அவங்க கட்டின தான் வந்துட்டு அவங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களை பத்தி ஒவ்வொருத்தர சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமும் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அதான் தெரிஞ்சுது ஜோக்கர் படத்தில் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல ஆண் தெய்வம்னு ஒரு படம் சமுத்திர கணிசார் கூட அதுவும் இவங்க தான் நடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஆனா சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட நடிப்புகளை வந்துட்டு சினிமாவில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போலாம் யாருமே உங்களுக்கு நம்ம தெரியலன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த போட்டோஷூட்டுக்கு அப்புறமா இவங்க ஏகப்பட்ட இன்டர்வியூல வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க கொஞ்சம் ஃபேமா அந்ததுக்கு அப்புறமா இவங்களை விஜய் டிவில வந்துட்டு வித் கோமாலி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்துக்க செஞ்சாங்க இதில் வந்துட்டு புகழ் அப்படின்றவர் இவங்களை பயங்கரமா வந்துட்டு கலாயிப்பாங்க ஸோ இவங்க பின்னாடி சுத்தத்துக்காகவே புகழும் பாலாவும் வந்துட்டு பின்னாடியே இருப்பாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் இவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபேமஸ் ஆனாங்க ஆனா என்ன ஆயிருக்கு பாருங்க தான் வந்துட்டு போட்டோஷூட்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாலும் இந்த குக்வித் கோமாலிலும் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாலும் இவங்களுக்கு பட வாய்ப்பு எதுவுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் தேடி வரல அதுக்கு காரணம் மேடத்தோட லைட்டா எத்து பள்ளி இருக்கிறது தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு சரி இருந்தாலும் இந்த குக்வித் கோமாலில நம்ம டைட்டில் பின்னர் ஆயிடலாம் அதுக்கப்புறமா நமக்கு பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க இருந்தாங்க போல் இருக்கே அங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடைசி நேரத்துல வந்துட்டு டைட்டில் வின்னர் இவங்க கிடையாது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க நடுவர்கள் இதனால பயங்கரமா வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சியே வந்துட்டு இவங்களை தான் ஓடி இருந்துச்சு இவங்களை கலாய்க்கிறது இவங்க கூட இது பண்றது அப்படிதான் போயிட்டு இருந்துச்சா திடீர்னு இவங்களுக்கு பட்டம் இல்லைன்னு சொன்னவங்க பயங்கரமா சேட் ஆயிட்டாங்க இப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பட்டம் கிடைக்குதோ இல்லையோ எப்படியோ வந்துட்டு டிவியில் இவங்களுடைய முகம் வந்துட்டு மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த ஷோ முடிஞ்ச காரணத்தினால இவங்க மறுபடியும் வந்துட்டு பழைய இடத்துக்கே வந்திருக்காங்க மறுபடியும் வேற வழியே இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்ஸ் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனோன்னா பார்த்துக்கோங்க ஆனா முன்ன மாதிரி இவங்க கொடுக்குற ஃபோட்டோ எல்லாம் அந்தளவுக்கு கிளாமராகவும் இருக்குது இல்லை அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகவும் கிடையாது என்னடா செய்ய இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேல் மீது போன செடிகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கோ நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம்